நீங்கள் சில நாட்களுக்கு முன்னால் ஜிஎஸ்டியால் ஒரு பிரச்சனையும் இல்லை, மாநில கட்சிகளாக கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறது அவர் ஒன்றும் பெரிய எதிர்கட்சிக்காரர் கிடையாது. காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி, வெண்ணையையும் பண்ணையும் ஒன்றா வச்சா ஒரு ஜிஎஸ்டி, பண்ணை தனியாக வச்சா ஜிஎஸ்டி இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் யாருக்கு வருது? சிறு முதலாளிகளுக்கு வருது. கார்பரேட்டுகளுக்கு யூனிஃபார்ம் டேக்ஸ் தேவை. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சலுகை பண்ணும்போது பாதிக்கப்படுறது யாரு? வரியுடைய அளவு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த முறையே பிரச்சனை. ப்ரோ கார்பரேட் சிஸ்டம் இது. நேத்து பிரஸ் மீட்ல கூட அவங்க சொல்றது, எந்த டெசிஷனையும் தனி ஒருத்தங்களா நிர்மலா சீதாராமன் தனியா எடுக்கல, ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்னு இருக்கு, அதுல ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு, அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகுதான் ஒரு ஜிஎஸ்டி வரி விதிப்பே வருது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பல முறை சொல்லியிருக்காரு, இந்த கூட்டங்களுக்கு போகும்போதும் சொல்லியிருக்காரு. அப்ப உங்க கட்சி நினைக்காம இவ்வளவு ஜிஎஸ்டி வராது இல்ல, உங்க கட்சி நினைக்காம இந்த முறையில் இது அமுலாக்காது இல்ல, உங்களை தவிர வேற யாரும் குற்றம் சொல்லுவாங்க? ஆனா அவர் சொன்னதுல அடித்தளம் உண்மை என்ன? டாக்ஸேஷனில் ஒரு பகுத்தறிவு இல்லை, களத்தில் ரியாலிட்டிக்கும் டாக்ஸேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சிறு முதலாளிகளுக்கு பேசவும் வழி இல்லை, பேசுனா காலையில 7 மணிலேருந்து வானதி சீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணி உங்களையும் நான் சங்கடப்படுத்திட்டேன்னு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்கன்ட்டு இவர் விருப்பப்பட்டு மன்னிப்பு கேட்டதை ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பாஜகவினர் மிரட்டி, ஒரு தொழிலதிபர், பாரம்பரியமிக்க தொழிலதிபரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கிற மாதிரி இந்த இந்தியா கூட்டணியினர் பரப்புறாங்களா? நாடுகளே இல்லை, ஆனால் ட்விட்டரில் மன்னிப்பு கேட்டு போட்டிருக்கிறாரா? என்ன அர்த்தம்? அந்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்து அதை விளக்கிற இடத்துல தான் ஒரு அரசியல்வாதி இருக்கணும், இல்லை தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லணும். ரெண்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அதை ரகசியமாக வீடியோ எடுத்து வெளியிடக்கூடிய இடத்துல இருக்கு. கிரீமுக்கும் பண்ணுக்கும் தனித்தனியாக டாக்ஸ் இல்லை, ஆனால் ஒன்றா வச்சா டாக்ஸ் சொல்கிறாங்க. நானே கிரீமை தடவி சாப்பிட்டேன், அந்த பிரச்சனையாக தீப்பீங்களா? உங்கள் அதிகாரம் வந்து ஒருத்தனை காலில் விழுக வைக்கத்தானே வேலை பார்க்குது. உங்கள் அதிகாரத்தை வந்து மக்களுக்கு இந்த கிரீம் பண்ண பிரச்சனையை தீர்த்து விடுங்க. வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருமிகு சிந்தனவர் சார். வணக்கம். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைஞ்சிருக்கார். ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் கடந்து எல்லாருமே அவங்களுக்கான இரங்கலை பதிவு செய்கிறாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கும் அவருக்குமே பர்சனலி நீங்கள் சந்தித்தது, உங்கள்கிட்ட சில ஒரு அனுபவங்களை ஷேர் பண்ணதுங்கிற பல விஷயங்கள் நடந்திருக்கு, உங்களுடைய இரங்கலை நீங்கள் பதிவு? இல்லை, எங்களுடைய மிகப்பெரிய தலைவர். நான் அவரை சந்தித்ததுன்னா, அதாவது எங்கள் தலைவரை சந்தித்ததுங்கிற முறையில் அவரோட பேசியிருக்கேன், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சிருக்கு. அவர் மாணவர் இயக்கத்திலேருந்து வந்தவர், மிகப்பெரிய போராளி. அதாவது இந்த நாட்டின் சர்வாதிகாரம் தலை விரித்தாடிய எமர்ஜென்சி காலத்தில் ஒரு மாணவராக அந்த எமர்ஜென்சியை அறிவித்த இந்திரா காந்தி அவர்களுக்கு முன்னால் நின்று நீங்கள் பதவி விலகணும்னு ஒரு மாணவர் தலைவராக தீர்மானத்தை வாசித்த தலைவர் அவர். அதற்கு பிறகு கட்சியுடைய தலைவராக வந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற பாஜகவுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு ஒன்றுபட்ட ஒரு இந்தியா பிளாக்கை உருவாக்குறதுல மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுற வரைக்கும், இது மட்டும் இல்லை, நம்ம ஃபாசிச அரசியலுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை கடந்த ஆண்டுகளில் நடத்தினவர், இந்த போராட்டத்தின் முகமாக இருந்தவர். எங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, ஒரு நீங்கள் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு மேடையில் இணைந்து ஒரு பிளாக்கில் இணைஞ்சு நிற்குதுன்னு சொன்னால் யூபிஏ கவர்மெண்ட் ஃபார்மேஷன்லேயே ரொம்ப முக்கிய ரோல். அதுவும் உண்மைதான், யூபிஏ ஒன்று, அதுக்கு முன்னால் ஐக்கிய முன்னணிக்கும் கூட ஒரு கூட்டணி அமையும் போது பல கட்சிகள் அவங்களோட பர்சனலாக தனிப்பட்ட திரைமறைவில் விவாதம் நடத்துவாங்க. ஆனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் பல கட்சிகளுக்கு கொள்கை வேறுபாடு இருக்கலாம், ஒரு ஆட்சிக்கு குறைந்தபட்ச கொள்கை இருக்கணும் என்று வரையறுப்பதில் ஒரு மிக முக்கியமான ரோல் உருவாக்குனவர். இந்த நாட்டில் கூட்டணி சகாப்தம் வந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்த தலைவர். அதே மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு மாற்று பொருளாதார கொள்கை வேணும்னு சொன்னவர். அவரை சந்தித்த தருணம்ங்கிறது வந்து யாரும் எங்கள் கட்சியில் பல தலைவர்கள் அல்லது சாதாரண மனிதரும் சந்திக்க முடிஞ்சவர் தான் அவர். ஆனால் அவரை சந்திக்கும்போது எந்த கேள்வி எதிர்கொள்வார்? இப்போ நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கேன், உங்கள் பேர், பல பேர் வந்து உங்கள் பேரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, சாதி பேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அறியாமையில் பல பேர் சொல்கிறது. அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டேன்னா, உங்கள் பேர் வந்து சீதாராம் யெச்சூரின்னு இருக்கே, இந்த ரெண்டாவது பேர் வந்து சாதி பின்னோட்டா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை
ஆந்திராவில் வந்து சுந்தரையா உடைய லெகசி இருக்குது. சுந்தரையாவே வந்து விடுதலை போராட்டத் தலைவர், தெலுங்கானா ஆயுத போராட்ட தலைவர். சாதி பின்னோட்டை நீக்கிறது வந்து அந்த லெகசி, அது கம்யூனிஸ்ட் லெகசி. நான் கம்யூனிஸ்ட் லெகசியை சேர்ந்தவன், ஸோ என்னுடைய பேர்லேயும் சாதி பின்னோட்டை நீக்க அவர் வந்து சாதின்னு எச்சூரிங்கிறது அது அந்த அவங்க அதாவது எச்சூரிங்கிற ஒரு கிராமம் ஒரு கோதாவரி படுகையில் அது அழிஞ்சிருது. அந்த கிராமத்தோட தொடர்ச்சியாக இருக்கிற பல பேரும் அந்த பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த தொடர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த எச்சூரிங்கிறது வந்து அவங்க குடும்ப பெயர், இந்த ஒரு அழிந்து போன ஒரு கிராமத்திலிருந்து வந்த இரண்டு ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபேமிலிஸில் ஒன்று. அதனால் அவர் வந்து அது அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து அந்த ஊர் பேரை சேர்த்து வைக்கிற பழக்கம் உண்டு. நீங்கள் நிறைய பேரோட பேரில் பார்த்துருப்பீங்க, ஊர் பேர் வரும், அப்புறம் பேர் வரும், அப்புறம் சாதி பேர் வரும். இவர் வந்து எச்சூரி சீதாராம சாதி பேர் பின்னோட்டு வரும், பின்னோட்டை நீக்கிடுறாரு. இந்த எச்சூரிங்கிறது ஊர் பேர், ஊர் பேர். அதே மாதிரி அவர் நீங்கள் அது அவர் வெளிப்படையாகவே சொன்னது தானே, நான் வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பிறந்தது சென்னையில், நான் வளர்ந்ததுங்கிறது ஆந்திராவிலையும் ஹைதராபாத்தில், அதற்கு பிறகு ஜேஎன்யூவில் வர்றேன், படிக்கிறேன், திருமணம் செய்வது அவங்க வந்து அப்பா ஹிந்து, அம்மா அதாவது அவங்க அவங்க திருமணம் செய்தவர்களே, பெற்றோர் வந்து இருவேறு மதத்தை சேர்ந்து திருமணம் செய்தவர்கள், நான் எனக்கு பிறந்த குழந்தைய என்னவா அழைக்க முடியும்னு சொல்லுங்கன்னு கேட்பார். இந்தியன் என்ற சொல்லை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்தியன்கிற வார்த்தையை இன்னைக்கு தேசபக்திக்கு தேசிய வெறிக்கு பல பேர் பயன்படுத்துவாங்க. உண்மையில் பன்மைத்துவத்தின் அடையாளம் இந்தியா என்பதை தன் சொந்த வாழ்க்கையிலிருந்தே உதாரணம் காட்டினவர் சீதாராம் யெச்சூரி. அவர் சொல்லுவார், இந்த பன்மைத்துவம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, அதாவது நீங்கள் மொழி இனம் மதம் எந்த அடிப்படையில் ஒற்றைத்தன்மை இந்த நாட்டில் பூத்துனாலும் இந்த நாட்டின் அடித்தளம் இருக்கு இல்லையா, அது இம்ப்ளோடு, அதாவது அது வெடிச்சிரும். நீங்கள் ஒற்றைத்தன்மையை புகுத்தக்கூடாதுங்கிறத உறுதியாக நின்னவர். நீங்கள் அது மாதிரி இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வந்து இப்போ நம்ம பல விஷயங்களில் நம்ம முன்னோடியாக சில இப்போ சமூக நீதிக்கு அல்லது மொழிவழி உரிமைக்கு நம்ம பேசும்போது இங்கே வந்து பேசியிருக்காரு. அது எப்படி கம்யூனிஸ்ட் லெகசியோட சம்மந்தப்பட்டது, ஒரு இடதுசாரி தன்மைங்கிறது நம்முடைய முற்போக்கு பாரம்பரியங்களுக்கு எப்படி அடித்தளமாக இருந்திருக்குங்கிறத இணைச்சு இங்கே வந்தப்பெல்லாம் அதை திரும்ப திரும்ப பேசியிருக்காரு. நீங்கள் இங்கே இங்கே தென்னிந்திய மொழிகள் அந்த ஐந்து மாநிலங்களில் வந்து மொழி உரிமைக்காக மொழிவெளி மாநிலங்களை பற்றி நாங்கள் இப்போ ஒரு சிறப்பு மாநாடு நடத்துவோம், அதில் வந்து அவர் ஆற்றின உரை மிக முக்கியமான உரை. அதே மாதிரி இந்த கூட்டணி அமைப்பு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கட்சி கடந்து தன்னோட கட்சி மட்டும் இல்லை, இப்போ எங்கள் கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சி தலைவர்களோடையும் ஒரு உறவை பேணி மாற்றுக்கருத்து இருக்கும். அந்த மாற்றுக்கருத்துக்களை தாண்டி களத்தில் என்ன நடக்குது, அந்த ரியாலிட்டிக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு சொன்ன தலைவர் கடைசியாக இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார், இந்த நாடு வந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்குது. உண்மையில் நம்ம நெருக்கடியில் இருக்கோம், ஏன்னா நம்முடைய இந்தியா உலகத்திலே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாட்டில் வேலையின்மைங்கிறது உச்சத்தில் இருக்குது. 25-30 வயசில் இருக்கிற இளைஞர்களுக்கு நிரந்தர வேலைங்கிறது மிகப்பெரிய கனவாக இருக்குது. 40 வயசுக்கு மேலே தான் ஏதாவது ஒரு கூடுதல் வருமானத்தை நோக்கி போக முடியுங்கிற நிலைமையில் இருக்காங்க. இது இந்தியாவுடைய நிலைமையாக இருக்கும்போது யெச்சூரி வந்து தொடர்ந்து சொன்னது என்ன, அரசின் பொது செலவினங்களை அதிகப்படுத்துங்க. நீங்கள் வந்து மறைமுக வரிங்கிற முறையில் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷனுங்கிற முறையில் பணப்புழக்கத்தை அழிப்பது, இந்த மாதிரி வந்து இது எல்லாமே எங்கே போய் முடிஞ்சுது, பொருளாதார நெருக்கடியில் வந்து முடிஞ்சுது. இதை தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகள் திரும்ப திரும்ப பேசினார். ஜிஎஸ்டி குறித்து பேசும்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க பெரிய விவாதப் பொருளாக மாறியிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் அதற்கான தன்னுடைய கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அன்னபூர்ணா ஹோட்டல்ஸ் ஒரு பாரம்பரியமிக்க குழுமம், 2-3 தலைமுறைகளாக அந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வரவங்க. அவங்க நேற்று ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்களோட ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் பேசும்போது ஜிஎஸ்டினால் ஒரு ஹோட்டல் உரிமையாளருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எதுக்கு வரி இல்லை, திடீர்னு ஸ்வீட்டுக்கு ஒரு வரி, காரத்துக்கு ஒரு வரி, சிஸ்டமே திணறுது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு வரி ஃபார்மேட்டை கொண்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஜனரஞ்சகமாக மக்களுக்கு புரிகிற மொழியில் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிற மொழியில் பக்கத்தில் எம்எல்ஏவையும் உட்கார வச்சுட்டு எம்எல்ஏ எங்கள் கடைக்கு வரும்போதே இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசினார். ஆனால் அது அன்னைக்கு அவருடைய பேச்சு ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது வைரலான நிலையில் அடுத்த நாள் இன்றைக்கு ஒரு வீடியோ நேற்று நைட்லேருந்து வைரல் ஆயிட்டு, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து அவர் மன்னிப்பு கேட்டார், எழுந்து நின்று மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறது, அதாவது இந்த விவாதத்தை தொடங்கி வச்சது நிர்மலா சீதாராமன் தான். நீங்கள் சில நாட்களுக்கு முன்னால் ஜிஎஸ்டியால் ஒரு பிரச்சனையும் இல்லை, மாநில கட்சிகளாக கிளப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க.
இப்போ எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறது அவர் ஒன்றும் பெரிய எதிர்கட்சிக்காரர் கிடையாது. அவர் என்ன சொல்ல போனார், ஆர்எஸ்எஸ்காரன்னு வேற சொல்லிக்கிட்டு தான் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பிஜேபி ரொம்ப பின்னால் இருந்து ரகசியமாக எடுத்து வெளியிட்ட வீடியோ, பார்த்தாலே அவர் அவமதிக்கணுங்கிற நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சீதாராம் யெச்சூரி சொன்னதுக்கு தான் நான் வருவேன். அவர் என்ன சொன்னார், இந்த ஜிஎஸ்டி வந்து ப்ரோ கார்பரேட்டாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னாரு. எப்படி? ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இன்புட் டேக்ஸை வந்து அதாவது நாங்கள் ஏற்கனவே நான் ஒரு அதாவது கச்சா பொருளுக்கு நான் ஜிஎஸ்டி போட்டு வாங்குகிறேன், மொத்த பொருள் விற்கும்போது திரும்ப ஜிஎஸ்டி வருதுன்னா நான் ஏற்கனவே கொடுத்த டேக்ஸை நான் வந்து திரும்ப ரீக்ளைம் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஆனால் இதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். அப்போ சிறு தொழிலில் இருக்கிறவர் ஒரு பெரு தொழில் முதலாளியோட போட்டியிட முடியாது, ஏன்னா அவருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், இவருக்கு ஜிஎஸ்டி அளவுக்கு டர்ன் ஓவரே இருக்காது. அப்போ இவர் கட்டின டேக்ஸை திருப்பி ரீக்ளைம் பண்ண முடியாது. ஆனால் விற்கும்போது அந்த பொருள் பேக்கேஜாக இருந்ததுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி போடணும். மாட்டிக்கிறாரா? இப்போது சாதாரண சிறு தொழில் நடத்துகிறவங்க முதல்ல எப்படி இருக்கும்னா, அவங்க டேக்ஸ் வரம்புக்குள்ளேயே வராதப்போ அவங்க பொருளோட விலை குறைஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி டேக்ஸை நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணுறீங்களோ அத்தனையும் பொருளோட விலையில தான் வந்து நிற்கும். உங்களால் ரீக்ளைம் பண்ண முடியாதுன்னா பொருள் விலை உயர்ந்துடும். அப்போ ஒரு கார்பரேட் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர் வச்சு, எல்லாத்துக்கும் ஆடிட்டர் வச்சு, கம்ப்யூட்டரைஸ்டாக பில் போடும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே வர முடியாதவர் தொழிலிருந்து வெளியேற்றப்பட்டுருவார், ஒரு பிரச்சனை. இப்போ அன்னபூர்ணா முதலாளி சொல்லியிருக்கிறது என்ன, ஈவன் நான் கம்ப்யூட்டர் வச்சு பில்லிங் பண்ணி எல்லாம் பண்ணாலும் நான் வந்து ஸ்வீட்டு காரம் காஃபி எல்லாத்தையும் வச்சு ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரே ஸ்வீட்டு மட்டும் தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கார்பரேட் வருது, அந்த கார்பரேட்டுக்கு ஜிஎஸ்டி ஈஸியாக போயிடும். ஆனால் எல்லாத்தையும் பண்ணி ஒரு சிறு தொழிலாக நடத்துகிறாரு பாருங்கள், இவருக்கு காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி, வெண்ணையையும் பண்ணையும் ஒன்றா வச்சா ஒரு ஜிஎஸ்டி, பண்ணை தனியாக வச்சா ஜிஎஸ்டி இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் யாருக்கு வருது? சிறு முதலாளிகள் வருது. கார்பரேட்டுகளுக்கு யூனிஃபார்ம் டேக்ஸ் தேவை. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சலுகை பண்ணும்போது பாதிக்கப்படுறது யாரு? எங்கேயோ சிறு தொழில் நடத்துகிறவங்க. இவங்க பல்லாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இந்த முதலாளிக்கு மேலே நமக்கு ஒன்றும் பாசம் கிடையாது. அவங்க பாருங்கள், அவங்க ஒன்று பேசுகிறாங்க, வேலை ஏற்றினாலும் பரவாயில்லன்னு பேசினார். அது அண்ணாக்கார் அவர் அதிகம் பண்ணுங்கன்னாரு, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் சொல்ல வர பிரச்சனை என்ன, எல்லாருக்கும் சமமான வரி விதிக்கு முறையா இது இல்லை, வரியுடைய அளவு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த முறையே பிரச்சனை. 28% ஜிஎஸ்டியான ஒரு பக்கம் கேட்குறோம், அது ஒரு பிரச்சனை. இந்த முறையே பிரச்சனைங்கிறத நீங்க எச்சூரி மாதிரியான ஆட்கள் திரும்ப திரும்ப சொன்னாங்க. ப்ரோ கார்பரேட் சிஸ்டம் இது, பெரிய முதலாளிக ஒரே சிஸ்டமேட்டிக்காக அவங்க தொழில் பண்றதுக்கான சிஸ்டம் இது. இதுல சின்ன முதலாளிக தன்னை அடாப்ட் பண்ணிக்கவே முடியலை, உள்ள நுழையவே முடியலை. இயல்பாவே அந்த மாதிரி அவர் பேசினது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி கருத்துக்களை கேட்க தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இதை வந்து ஜிஎஸ்டிக்கு எதிரானவங்க அவர் பேசினதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் நிர்மலா சீதாராமன் சொன்னதும் இப்ப நீங்க பேசுறதும் ஈக்குவலா, சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்தி ஒரு நாள் இரவுல தடாலடியா அறிவிக்கிறீங்க இந்த ஜிஎஸ்டியை, அதற்கு பிறகு இந்த ஜிஎஸ்டி மேல எவ்வளவு விவாதம், ஒரு விவாதத்தை காது கொடுத்து கேட்டுருப்பீங்களா? சில விஷயங்கள்ல நீங்க வரியை இல்லாம பண்ணீங்க, இருக்க வச்சீங்க, அதை தாண்டி இந்த ஜிஎஸ்டி அமுலாக்கும் முறை, அதுல பண்ண அவசரம், அதனால ஏற்பட்ட இழப்பு, அதை சிறு குறு தொழில் தானே தாங்குச்சு. நேத்து பிரஸ் மீட்ல கூட அவங்க சொல்றது, எந்த டெசிஷனையும் தனி ஒருத்தங்களா நிர்மலா சீதாராமன் தனியா எடுக்கல, ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கு, அதுல ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேஷன்ஸ் இருக்கு, அவங்க எல்லாமும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகுதான் ஒரு ஜிஎஸ்டி வரி விதிப்பே வருது. அது எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மட்டுமே குறை சொல்ல முடியுங்கிற ஒரு விஷயத்த கேக்குறாங்களா? தனி ஒரு நபர் இல்ல, ஆனா பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சி பிஜேபி, ஆட்சியில் இருக்கிற கட்சியிலிருந்து தான் நிதியமைச்சர்கள் வருவாங்க. நிதியமைச்சர்கள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு தான் அந்த நிதியமைச்சர்களுக்கு, அது சின்ன மாநிலமாக இருக்கலாம் பெரிய மாநிலமாக இருக்கலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பல முறை சொல்லியிருக்காரு, இந்த கூட்டங்களுக்கு போகும்போதும் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, பல மாநில முதலமைச்சர்கள் இந்த ஜிஎஸ்டியில் வரி பகிர்வில் வர பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க, விதிப்பில் வர பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரி விதிக்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது. இந்த அதை தலைமை இருக்கிற நிர்மலா சீதாராமன், நிர்மலா சீதாராமன் தனி நபர் இல்லையே, பிஜேபியுடைய தவிர்க்க முடியாத தலைவரில், அப்போ உங்கள் கட்சி நினைக்காம இவ்வளோ ஜிஎஸ்டி வராது இல்லை, உங்கள் கட்சி நினைக்காம இந்த முறையில் இது அமுலாகாது இல்லை, உங்களை தவிர வேற யாரும் குற்றம் சொல்லுவாங்க? நிர்மலா சீதாராமனை தவிர வேற யாரும் இதில் குற்றஞ்சாட்ட முடியும்? பிரதமர் மோடி அனுமதி கொடுத்ததற்கு பிறகுதான் இது நடைமுறை. அதை தான் சொன்னேன், அதில் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு தான், அது சின்ன மாநிலமோ பெரிய மாநிலமோ. அப்போ மாநிலங்கள் எதிர்த்து பேசின விஷயத்தை மைனாரிட்டியா சில, இப்போ நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோ அல்லது தாமஸ் ஐசக்கோ பல பேர் பேசியிருக்காங்க இல்லையா, வெளிப்படையாக பேசினதில் இவங்க என்ன மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க? கொண்டு வரலையே, ஒன்றும் இல்லை. இப்போ பெட்ரோல் டீசல் மேலே ஜிஎஸ்டி, இந்த விவாதம் எத்தனை நாளாக நடக்குது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மாநிலங்கள்லாம் முடிவெடுங்க,
இப்போ மாநிலங்கள்லாம் சேர்ந்து பெட்ரோல் டீசல் மேலே ஜிஎஸ்டி கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு எது தடையாக இருக்கும் தெரியுமா? அது கொண்டு வர்றதுக்கு தடையாக இருக்க போகிறது மாநிலங்களுக்கு உரிய நிதிப்பகிர்வு மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது தான் தடையாக இருக்குது. நாங்களே மொத்தத்தையும் கொடுக்குறோம், நீங்கள் வந்து டேக்ஸ் போடுறதுல வந்து இவ்வளவு நெகிழ்வுத்தன்மையை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒத்துக்குது, அதை வந்து ப்ராக்டிக்கலாக காட்டுதுன்னா மாநிலங்கள் வந்து பெட்ரோல் டீசலை பற்றி பேச போகிறது இல்லை. ஒன்றிய ஆட்சியாவது ஒரு முன்னுதாரணமாக பெட்ரோல் டீசல் மேலே ஒன்றிய நிதி ஒன்றிய வரி வந்து 14% தான் போடுவோன்னு சொல்லிட்டுமே இருக்கிறதுலே அதீதமான வரியை போட்டு உறிஞ்சிறீங்கல்ல. அப்போ டாக்ஸேஷன்ல ஒரு கொடூரமான ஒரு நிலைப்பாடு, அதாவது 28% மேல ஒன்றியாட்சியே போடுது. அப்போ ஒரு கொடூரமான நிலைப்பாட்டை வச்சிட்டு இருக்கிற ஆட்சி தான். இவரே பேசும்போது வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட நம்ம கேட்போம், என்ன ஸ்வீட்டுக்கு ஒரு வரி காரத்துக்கு ஒரு வரின்னு கேட்கும்போது, வட மாநிலங்கள்ல ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவாங்க அதுக்கு 5%, அங்க காரம் கம்மியா சாப்பிடுவாங்க அதனால அதுக்கு 18% அப்படிங்கிற விஷயங்கள் சொல்றது இல்ல இல்ல. அது என்னன்னா அவர் சொன்னது ஒவ்வொரு வரியும் உண்மையான்னு நமக்கு தெரியாது, ஆனா அவர் சொன்னதுல அடித்தளம் உண்மை. என்ன, டாக்ஸேஷன்ல ஒரு பகுத்தறிவு இல்லை, களத்துல ரியாலிட்டிக்கும் டாக்ஸேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. சில கார்ப்பரேட் முதலாளிகள் விரும்புவதை ஒன்றியாச்சு அப்படியே அமல்படுத்தி கொடுக்குது. அவங்க ஒரு ப்ராடக்டை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சு பல ப்ராடக்டை செஞ்சு சமையல் பண்ணுறது மூலமாக வியாபாரம் பார்க்கறது சிறு முதலாளிகளால் தான் செய்ய முடியும். அப்போ அந்த தொழிலோட இவங்க உடன்படலை. இவங்க இப்போ ஒன்றும் இல்லை, அதானி சுவிஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரு. சுவிஸ் பேங்க்கில் வச்சுருக்கிற அக்கௌண்ட்டை இன்னைக்கு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டு தடை பண்ணுது. ஏன்னா உலகத்தில் முறைகேடு செய்கிறாரு. உலக முறைகேடுன்னு அம்பலப்பட்டாலும் அதானிக்கு ஆதரவாக தான் மோடி நிற்கிறாரு. ஸோ அவருக்கு பிரச்சனையே இல்லை, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ மாநில அரசாங்கம் இது நாட்டில் இருக்கக்கூடிய பல வங்கிகள் அதானி கடன் கொடுக்குறாங்க. பிரச்சனை என்ன, இந்த சிறு முதலாளிகள் அவங்க பிரச்சனையை இப்படி எங்கேயாவது நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆட்கள் வந்தால் அங்கே பேச மட்டும்தான் முடியும் இல்லையா? இப்போ இவங்களுக்கு கேட்கவே ஆள் இல்லை. இப்போ அதானி நினச்சா ஒரு ஃபோன் காலில் அல்லது ஒரு விஷயத்தில் வந்து அவரோட அவருக்கு தடை இருக்கிறத நீக்கிட்டு போயிடலாம். இந்த சிறு முதலாளிகளுக்கு பேசவும் வழி இல்லை. பேசுனா இல்லை, அவங்க பிரச்சனையை நான் கேட்கணும்னு தானே இங்கே வந்திருக்கேன். வேற யாராவது வந்திருக்காங்களா? எலெக்ஷன் நடக்காத சமயத்தில் இந்த மாதிரி மீட்டிங்கு ஏதாவது ஈவன் டிஎம்கே ஆட்சியில் நடந்திருக்கா அப்படின்னு வானதி இல்லை. இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நிலவுது, பல ஆண்டுகளாக நிலவுது. ஒன்றும் இல்லை, இந்த ஜிஎஸ்டி போடுற ஜிஎஸ்டி கட்டிட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை வாங்கின இடத்துல தான் கொண்டு போய் இறக்கணும், அது சட்டம். அதை நீங்கள் ஒருவேளை அந்த ஒரு ஒரே வண்டியில் ஏற்றி 4 இடத்துல இறக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இதை ஜிஎஸ்டியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு படை அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அபராதம் போடுறாங்க ஜிஎஸ்டியை கண்காணிக்கிறதுன்னு பேரில். அப்போ என்ன ஆகுது, ஒரு சிறு முதலாளி ஒரு ஒரு டெம்போவில் 4 இடத்துக்கு பொருள் வச்சுட்டு அங்கே 4 இடத்துல இறக்க போகிறாருன்னுவீங்களேன், ஒரு இடத்துல பொருளை மாற்றி இறக்கிட்டு அவர் அதுக்கு வந்து ஃபைன் உள்ளாவார். அப்போ இவ்வளவு கண்காணிக்கிறீங்க, இந்த கண்காணிப்பை பல இடங்களில் முதலாளிக்கு எதிர்க்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் முதலாளிக்கு இப்போவும் சொல்கிறாங்க, வரி இல்லாமல் அதாவது சிறு அளவில் தொழில் பண்ணுறவங்களுக்கு டாக்ஸ் குறையிறது காரணமாக அவங்க பொருளோட விலை குறையணும், அதுதான் கடந்த காலத்து நடைமுறை. ஆனால் இப்போது இன்புட் டேக்ஸ் நீங்கள் கட்டிட்டு தான் பொருளை வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டர்ன்ஓவர் இல்லாத பட்சத்தில் உங்கள் பொருளோட விலை அதிகமாக இருக்கும். ஒரு கார்ப்பரேட் தயாரிக்கிற கிரைண்டர் இருக்கும், ஒரு சாதாரண கம்பெனி தயாரிக்கிற கிரைண்டர் இருக்கும், விலை வித்தியாசம் அதிகமாக இருக்குங்கிறப்போ எப்படி அந்த சிறு தொழில் நிலைத்திருக்கும்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை இந்த மாதிரி மீட்டிங்கில் கேட்கணும்னு இல்லை, நாங்கள் வந்து 2000 அதாவது இப்போ பிஆர் நடராஜன் தோழர் எம்பியாக இருந்தப்பவே நாங்கள் இந்த கேள்வியை பல தடவை கேட்டோம். அவர் அந்த தேர்தல்லையும் கேட்டோம், அந்த மக்களோட பிரதிநிதியாக தான் கேட்டோம். இப்போ ஏன் இவங்க வந்து நேரில் கேட்கணும், அதான் எங்கள் எம்பி அனுப்புகிறோமே, தமிழ்நாட்டு எம்பிக்கள் எத்தனை பேர் எடுத்து பேசுகிறாங்க. நீங்கள் காது ஊரே விரும்பி போய் தான் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சார், மீட்டிங்கில் பேசின விஷயங்கள் நார்மலாக. அதான் நீங்கள் சொல்கிறது ரெண்டாவது மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோவை சொல்லுங்க. இல்லை அதற்கு முன்னாடி அவர் முன்னாடி அவர் அந்த மீட்டிங்க்கு போனதுமே கூட அவர் விருப்பப்பட்டு நான் மேடமை சந்திக்கணும்னு சொல்லி தான் வந்தார், பேசணும்னு சொல்லி தான் பேசினார். அந்த விஷயங்கள்லாம் ஓகே, அது நெகட்டிவாக ஜிஎஸ்டியை எதிர்க்கிறவங்க பரப்பும் போது அவங்களுக்கு ஒரு சங்கடமாக மாறிடுச்சுன்னா நான் நேரில் போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டார். காலையில் 7 மணிலேருந்து வானதி சீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணி உங்களையும் நான் சங்கடப்படுத்திட்டேன்னு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்கன்ட்டு இவர் விருப்பப்பட்டு மன்னிப்பு கேட்டதை ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பாஜகவினர் மிரட்டி ஒரு தொழிலதிபர் பாரம்பரியமிக்க தொழிலதிபரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கிற மாதிரி இந்த இந்தியா கூட்டணியினர் பரப்புறாங்களா? அண்ணாமலை லண்டனில் இருக்காரா? நாடியே இல்லை, ஆனால் ட்விட்டரில் மன்னிப்பு கேட்டு போட்டிருக்கிறாரா, என்ன அர்த்தம்? ஸோ அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு இன்ஃபைட் போயிட்டுருக்கு. இவரே வந்து ஒருத்தரை கூப்பிட்டு போய் அவங்க கேள்வி கேட்டார், கேள்வி எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியலை,
உடனே வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அவரை வரேன்னு சொல்லும்போது அவரை வர வச்சு பின்னாலிருந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. பின்னாலிருந்து வீடியோ எடுத்து போட்டது தப்புன்னு ஒரு மாநில தலைவர் அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்குறாரு. அதாவது பாம்புக்கு தலை அவரை அவமானப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்காங்கிறீங்களா? நிச்சயமா அவரோட உடன்பாடு இல்லாமல் வெளியிட்டோம் மன்னிப்பு கேட்குறோன்னு தான் இன்னைக்கு அண்ணாமலை போடுறாரு. வீடியோ வெளிவந்துருச்சு, அது பிஜேபி நபர்கள் இருக்கிற இடம், வேற யாரும் வீடியோ எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வீடியோ எடுத்து ட்விட்டரில் போட்டு அவரை வந்து அவமானப்படுத்திட்டு இப்போ அவமானப்படுத்தினதுக்கு மன்னிப்புன்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இத்தனை டிராமாவை எதுக்கு நடக்குது? அவர் பேசுனதுல ஒரு பெண் எம்எல்ஏ வந்து சாப்பிட்டதை அந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு, அது சரியாங்கிற கேள்வியை வானதி சீனிவாசன் கேட்கறாங்க. ஜிலேபியை பத்தி என்னைக்கு கடையில வந்து இப்ப திரும்ப கேள்வி என்னன்னா, அது தனியா நடந்த விவாதம் தானே, அவங்க எல்லாம் உட்காந்து இருக்கும் போது அவர் மைக்கு பிடிச்சி பேசுறாரு, அப்பவே அந்த இடத்துலயே மறுத்து இது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லையே, இது வீடியோவா வெளியில வந்த பிறகுதான் இவங்க இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கேயே வீடியோலயே வாய்ப்பு இருந்தது, நீங்க அண்ணா இப்படி சொல்லாதீங்கன்னா அப்படின்னு அங்கேயே சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்போ இது பிரச்சனையாக மாறும் என்று தெரிந்த பிறகு, அதுவும் வானதி சீனிவாசனோட வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்து வடநாட்டுக்கு ஒரு வரி தென்னாட்டுக்கு ஒரு வரின்னு அவங்களே சொன்னதா வந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு சிரமத்தை உள்கட்சியில ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால ஒரு உள்கட்சி சண்டை, அந்த அடிப்படையில இந்த பிரச்சனையை அதுக்கப்புறம் டீல் பண்றாங்க. இப்பவுமே ஏன் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கறோம்னா அது உள்கட்சி பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு சாதாரண குடிமகன் அவன் பிரச்சனையை அமைச்சர் முன்னால சொல்றாரு. நான் ஏற்கனவே யெச்சூரியை பத்தி சொன்னேன், சீதாராம் யெச்சூரி வந்து இந்திரா காந்தியை கூப்பிட்டு அன்னைக்கு அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்கள சான்சலரா இருக்கிறவங்கள நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு மாணவர்கள் அறிவிக்கிறாங்க, டெல்லி தலைநகர்ல நடக்குது. ஆனா இன்னைக்கு இந்தியாவை எடுத்து பாருங்க, ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு வீராங்கனை தெருவுல வந்து நிக்கிறாங்க, பிரதமரை பார்க்க முடியல, ஒலிம்பிக் மெடல் வாங்க போறாங்க, அந்த நெருக்கத்தில் ஒரு பெரிய அநீதி இழைக்கப்படுது. இந்த மாதிரியான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் அந்த மோடி ஆட்சியினுடைய வாரிசா இங்க நடந்துக்கிறாங்க. என்ன, ஒரே ஒரு குடிமகன் தன்னோட ஜிஎஸ்டி பிரச்சனையை வந்து தன்னோட நிதியமைச்சர்கிட்ட சொன்னதுக்கு, அது தப்பா கூட இருக்கட்டும், அதுல ஏதாவது மிஸ்டேக் கூட இருக்கட்டும், அந்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்து அதை விளக்கிற இடத்துலதான் ஒரு அரசியல்வாதி இருக்கணும், இல்ல தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லணும். ரெண்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அதை ரகசியமாக வீடியோ எடுத்து வெளியிடக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதுதான் சொல்றாங்க, அவனும் வந்து அவரு விருப்பப்பட்டு ஐயோ அவங்கள சங்கடப்படுத்தி இல்லை, நாம இந்தியா கண்ட மிகப்பெரிய பாசிசம் எப்படி நிர்மலா சீதாராமன் மிரட்டுறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிற விஷயமா கொண்டு. ஏன்னா நான் அதான் சொன்னேன், ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லப்படுற இந்திரா காந்தி அவர்களுக்கு முன்னால ஒரு மாணவர் நின்று, அன்னைக்கு யெச்சூரி வந்து சிபிஎம் உடைய பெரிய லீடர் கிடையாது, ஒரு மாணவர் நின்று நீ வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்ல முடிஞ்ச காலம் அது, எமர்ஜென்சி காலமாக இருந்தாலும் அன்னைக்கு அது நடந்ததுன்னா இன்னைக்கு எந்த எமர்ஜென்சியும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களை ஏதாவது ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது, கேள்வி கேட்டவர் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த உடல் மொழி அவர் பேசியிருக்கிற வார்த்தைகள் நீங்கள் எல்லாமே ரெக்கார்டாகி வந்திருக்குல்ல, அதை பார்க்கும் போதே நமக்கு என்ன தோணுது, ஏப்பா அவங்களுக்கு கேள்வி கேட்டால் எதுக்கு வீடியோ எடுத்து போடணும்? வீடியோ எடுத்து போடுறது தாங்க மிரட்டல், உண்மையில மிரட்டல் வந்து தனிப்பட்ட முறையில் வார்த்தை கூட கிடையாது. ஒரு வயது முதிர்ந்த ஒருவர், ஒரு சமுதாயத்தில் மரியாதையில் இருக்கிற ஒருத்தர், அவர் வராரு, அவரை வந்து குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு வீடியோவை, ஒரு தாழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து இவங்க ஹேண்டில்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு மாநில தலைவர் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை போட வேண்டியிருக்கு. இப்போ பாயிண்ட் என்ன, இத்தனையும் ஒரு நாடகம் தானே, இது ஒரு செய்தி, நாளைக்கு இன்னொருத்த எதிர்த்து கேட்பையா? ஆனால் இதே நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக இவங்க வந்து கலந்துக்கிட்ட ஒரு வங்கியாளர் கூட்டத்தில் சாதாரணமாக ஒருத்தர் வந்து எந்திரிச்சு பேசினார், எப்படி வந்து கடன் மறுக்கப்படுது சாதாரண தொழிலாளர்களுக்கு, தொழில் அதிபர்களுக்கு. இப்பவும் கேட்கறேன், இப்ப கூட இல்ல இப்ப கூட வாய்ப்பு இருக்கு, அவருக்கு என்ன பண்ணீங்க நீங்க? அப்படி எத்தனை பேர் வந்து பிரச்சனையை சொல்லியிருக்காங்க, நீங்க பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கும்போது பண்ணி காட்டலாமே, உங்க வேலை என்ன, உங்க அதிகாரத்தை காட்டுறது உங்க வேலை கிடையாது, நீங்க இந்த நாட்டின் நிதியமைச்சர், நிதியை நிர்வகிக்கணும். நீங்க பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு என்ன கணக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்களா? ஜிஎஸ்டி இவ்வளவு அதீதமா வசூல் பண்றீங்களே, இதனால தொழில்கள் பாதிக்கப்படுதுன்னு தொடர்ந்து பிரச்சனை வருது, அதுக்கு உங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை இப்படி பண்ணியிருக்கோம் இந்த பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடி, பொது செலவினங்கள் அதிகப்படுத்துங்க, எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசுகிறோம், செஞ்சுருக்கீங்களா? அதெல்லாம் விடுங்க, போன பட்ஜெட்டில் அறிவித்த காசை இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கே மறுத்தீங்க, இடைக்கால பட்ஜெட் தானே ரெண்டும், போன பட்ஜெட்டில் ரயில்வே திட்டத்துக்கு அறிவித்த காசை இந்த பட்ஜெட்டில் ஏன் கொடுக்கல? இந்த கேள்வியெல்லாம் வந்து ஆப்வியஸான கேள்வி, வெள்ளம் பாதிக்கப்படுது காசை கையில் தானே வச்சுட்ருக்கீங்க, நாட்டும் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு கொடுக்கலாம்ல, உங்கள் ஊர் மயிலாப்பூர் தானே, உங்கள் ஊர் சென்னையில் தானே இருக்கு, நீங்கள் கொடுக்கலாம்ல? இந்த கேள்வியெல்லாம் வந்து யாருகா மாமியே ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் நீங்களாம் சந்தோஷப்படுவீங்க,
அதுதான் நடந்தது. அந்த வார்த்தை யாராவது அவங்க பயன்படுத்திருக்காங்க? நிர்மலா சீதாராமனை பயன்படுத்தி ஊர்கா மாமிங்கிற ஊர்கா மாமியை ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டாருன்னு பல பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்த்து நான் வந்து அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ரியாக்ட் பண்றவன் நான் கிடையாது. இல்ல, அதே பிரஸ் மீட்ல இன்னொரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்க வந்து தெருவுல சண்டை நடக்குதுன்னு அந்த அம்மா பேசும்போது மணிப்பூர் மணிப்பூரை சொல்றீங்களான்னு கேட்டது. அது கூட வந்து நான் பதில் சொல்லுவேன் பதில் சொல்லுவேன். நீங்க பதில் சொல்ல வேண்டாம். நாடு முழுக்க ஊர் முழுக்க சுத்துறாருல வெளிநாடு வெளிநாடா பிரதமர் மோடியை நேரில் போய் அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு சொல்லுங்க. அந்த மக்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்க சொல்லுங்க. அந்த மணிப்பூர் இப்பவே எரியுது. அதே பிரஸ் மீட்ல சொல்றேன், அமித்ஷா போய் மூணு நாள் மணிப்பூர்லயே ஸ்டே பண்ணாரு. இப்ப மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மீண்டும் தாக்குதல், மீண்டும் பிரச்சனை. அந்த நான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பெண்கள் பாலியல் அந்த வீடியோ வந்துச்சு இல்ல, நிர்வாணமா வந்த வீடியோ, அந்த வீடியோவை குறிப்பிட்டு அந்த வீடியோல நடந்தது தவறு இல்லைன்னு பேசியிருக்காரு. அந்த ஆடியோ வெளியில வந்திருக்கு. உங்க முதலமைச்சர் பெண்கள் பெண்கள் வாணி சீனிவாஸ் சொல்றாங்களே, பொது வெளிக்கு வந்தா பெண்கள் சாமானிய பெண்களுக்கு பிரச்சனை. அந்த வீடியோ வந்த பிறகு நாடே கொந்தளிச்சுது. வாணி சீனிவாசனுடைய அறிக்கை எங்க? மணிப்பூர் பெண்களை பத்தி ஏதாவது பேசிருக்காங்களா? இப்ப பேசுறாங்களா? இப்ப பேச தயாரா? வினேஷ் போகட்டுக்காக வாணி சீனிவாசன் பேசியிருக்காங்களா? இந்த பெண்ணுங்கிற குரல் எல்லாம் இப்ப எடுத்துட்டு வர வேண்டாம். நீங்க வினேஷ் போகத்துக்காக பேசுனீங்களா? மல்யுத்த வீராங்கனைகளுக்காக பேசுனீங்களா? பிரிஜ் பூஷன் சரண் சிங் பதவி விலகணும்னு சொன்னீங்களா? உங்க கட்சியை சேர்ந்த இது பில்கிஸ்மான வழக்கில் பாலியல் வல்லுறவு செஞ்ச குற்றவாளிகளை ஆரத்தி எடுத்து வரவேத்தாங்களா? அப்ப நீங்க பேசுனீங்களா? இந்த நாட்டில் பெண்கள் வந்து இந்த இந்த பிரஸ் மீட்ல தான் பாதிக்கப்பட்டாங்களா? மோடி ஆட்சிக்கு கீழே பெண்களுடைய நிலைமை இவ்வளவு உதாரணங்கள் சொல்ல முடியும். ஹத்ரஸ் படுகொலை சொல்ல முடியும், கத்துவா சிறுமியை சொல்ல முடியும், எத்தனை கொடூரங்கள். பொள்ளாச்சி கேஸுக்கு நீங்க பேசுனீங்களா? உங்க ஊர் பக்கத்துல தானே இருக்கு. வாணி சீனிவாசன் பொள்ளாச்சி கேஸுக்கு பேசிட்டாங்களா? அப்போ உங்களை அரசியல் செலக்டிவா நீங்க பேசுவீங்க. பிரச்சனை என்ன? ஜிஎஸ்டியுடைய மோசடிய ஒருத்தர் சிறு முதலாளி எந்திரிச்சு பேசிட்டார். அதுக்கு சாட்சியா வாணி சீனிவாசனையே சொல்லிட்டார். அதான பிரச்சனை. பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து அதை சொன்னீங்க. இன்னைக்கு உங்களை ரெஃபர் பண்ணி சொல்ற ஒரு ஒரு தொழிலதிபர் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இருக்குன்னு முதல்ல இது உங்க உள்கட்சி பிரச்சனை. வாணி சீனிவாசனோட செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது உள்கட்சி பிரச்சனை வெளியில வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது நாட்டு பிரச்சனை. நாட்டு பிரச்சனையை பேச அவங்க தயார் இல்ல. இப்ப என்னன்னா, அந்த முதலாளி பேசுனது வாணி சீனிவாசனுடைய லூஸ்டாக்கை பத்தி. அந்த லூஸ்டாக் வெளியில வந்ததுனால பதட்டமாகி அந்த முதலாளியை மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு மிரட்டலுக்கு போனது. இப்ப ஜிஎஸ்டி பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. இப்ப இவங்களுக்கு வந்து உள்கட்சி பிரச்சனை. இப்ப மன்னிப்பு கேட்டு வச்சது தப்புன்னு சொல்லி இப்ப அடுத்தது அண்ணாமலை பேசுறாருன்னா அது அவங்க பிரச்சனை. நமக்கு கவலை என்னன்னா, இப்பவாது ஜிஎஸ்டி அட ஒண்ணு இல்லைங்க. அந்த கிரீம் பண்ண உதாரணம் சொன்னாரு, கிரீமுக்கும் பண்ணுக்கும் தனித்தனியா டாக்ஸ் இல்ல, ஆனா ஒன்னா வச்சா டாக்ஸ் கிரீமை தடவி சாப்பிட்டேன். அந்த பிரச்சனையா தீப்பீங்களா? உங்க அதிகாரம் வந்து ஒருத்தனை காலில் விழுக வைக்கத்தானே வேலை பார்க்குது. உங்க அதிகாரத்தை வந்து மக்களுக்கு இந்த கிரீம் பண்ண பிரச்சனையை தீர்த்து விடுங்க பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் வந்து இனிமேல் ஊர்கா மாமின்னு சொல்ல வேண்டாம். யாராவது கொச்சையா பேசினா கூட நம்ம சொல்ல வேண்டாம். அந்த அம்மாவே மறந்துடட்டும். கிரீம் பண்ண வந்து நீங்க வந்து டாக்ஸ் இல்லாமல் பண்ணுங்க. உங்களுக்கு கிரீம் பண்ணே பேர் வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி.